வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நேற்று முதலாவது குறளை பார்த்தோம். அடுத்தது என்ன? இன்னைக்கு திருவள்ளுவர் என்ன சொல்ல போறார் என்று கேட்க ஆவலாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நாம பார்க்கிற திருக்குறள் வந்து, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனில். இந்த குறள் பாவில் முதலடியில் கடைசி வார்த்தை என்ன? வாலறிவன். வாலறிவன் அப்படின்னா மெய்யறிவு பெற்றுள்ள கூர்ந்த அறிவுமிக்க இறைவன் அப்படின்னு அர்த்தம். நற்றால், நன்மை தரும் திருவடிகளை, அதாவது பாதங்களை. தொழார் எனின் அப்படின்னா தொழவில்லை என்றால் என்பது அர்த்தம். நான் சொன்ன அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு அந்த தொடரை மறுபடியும் படியுங்க. வாலறிவன் நற்றால் தொழார் எனின், அதாவது கூர்ந்த அறிவுடைய இறைவனின் தாள்களை தொழவில்லை என்றால். புரியுதுங்களா? இப்ப முதலடியில் வர்ற தொடரை பார்க்கணும். கற்றதனால் ஆய பயன் என் கொல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கல்வி கற்றதனால் பயன் என்ன? கொல் என்பது அசைச்சொல், அதுக்கு தனியாக பொருள் இல்லை. இப்ப குறளோட பொருளை நல்லா கவனிங்க. இறைவனுடைய நல்ல பாதங்களை ஒருவன் வணங்காவிட்டால் அவன் கற்ற கல்வியினால் என்ன பயன்? அதாவது பயன் ஒன்றும் இல்லை. இந்த குறள் என்ன சொல்கிறது? நீங்க கல்வி கற்பதன் பயன் என்ன? இறைவனை நம்புவது, இறைவனை வணங்குவது என்பதுதானே. நிறைய படித்தவர்கள் நிறைய சாதிக்கலாம். அப்படி சாதிச்சவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாம் இறைவன் செயல். நான் ஒரு கருவி, என்னை இயக்குபவன் இறைவன். இதுதாங்க உண்மை. மனிதர்களில் மேம்பட்டு விளங்கும் ஒருவன் தனக்கு மேலே ஒருவன் உண்டு என்று நினைக்கும் போது அடக்கம் ஏற்படுகிறது. இந்த குறள் அடக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் என்னும் அகந்தையை அழித்து விடுகிறது. படித்தவங்களுக்கு இந்த மனநிலை வரணும். இந்த மனநிலை வரலேன்னா படித்தும் பயனில்லை. மீண்டும் திருக்குறளை பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.